ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து விஷயத்தை வந்து சொன்னதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நீ வந்து என்ன தான் ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போனாலும் செஞ்சாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நம்ம அந்த நேரத்தில் வந்து எதுக்கு முடிவு எடுக்கிறோமோ அதை வந்து சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து சரியான இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நான் வந்து என்னதான் முயற்சி பண்ணாமல் கிடையாது, முயற்சியெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் ஜாதகத்தெல்லாம் கொடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முயற்சி பண்ணாமலாம் கிடையாது. என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னோடனே, சரி நம்ம பார்ப்போம், கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், மாமா கிட்டே வேணால் சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவர்லாம் என்னமா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அவர்லாம் நம்மள்கிட்ட ஏதாச்சும் வந்து ஒரு உதவினா வருவாங்க, ஏதாச்சும் ஒரு பணம் வேணும் காசு வேணும்னா மட்டும் நம்மள்ட்ட வருவார். இன்றைக்கி வந்து நம்ம அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பிக்கு எடுத்து செய்வோம் பண்ணுவோம் செய்வோங்கிற மனநிலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னோடனே, விடுங்க நம்ம வந்து அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னார், நான் அவங்க செய்யணும் பண்ணணுங்கிற அக்கறையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டு பையனாக இருந்தால் அவங்க அக்கறைப்படுவாங்க செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை வந்து பண்ணணும் செய்யணும் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசி பழைய விஷயத்த பேசுறதுனால ஏதாச்சும் மாறிட போதா அப்படின்னோடனே, இல்லை மாறுறதுக்கு இல்லை, இருந்தாலும் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலை இருக்குது. இன்றைக்கி அவங்க இருந்தப்போ எல்லாமே வந்து உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சாங்க, நகை கொடுத்தாங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாமலாம் கிடையாது, எல்லாமே பண்ணாங்க செய்வாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு எல்லாமே வாங்குகிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க, அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிறதுக்குங்கிற ஒரு காரணங்கிறது நமக்கு தெரியாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி வீடு அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் வந்து நீ வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, மாறும் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆறுதல் சொன்னார். அவர் ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வந்து சமாளிப்போம் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து புரிஞ்சாலும் நம்மளுக்கு எதையுமே வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து மாறுறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு கடினமான ஒரு இதில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் வந்து சரி பார்ப்போம், நம்ம வந்து சரியான ஒரு இது இதாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதை வந்து நம்ம முயற்சி தான் பண்ணணும், நம்ம எப்படியாச்சும் அவனுக்கு பொண்ணு பார்த்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், 6 மாதம் ஆகிறது 1 வருஷம் ஆகுமே தவிர இன்னும் நடக்காமல் போயிட போகிறதில்ல, எல்லாமே நடக்கும், நடக்கிற விஷயத்த வந்து நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சமாளிப்போங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு அதை வந்து ஒரு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகலாம் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் இதை பற்றியும் பேசுகிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு கிடையாது, இனிமேல் நம்ம வந்து எது நடக்குன்றிருக்கோ அதை வந்து நீங்கள் அடுத்த ஒரு இதுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு பார்ப்போம் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நீ சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான், நான் வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போனால் பண்ணால் செஞ்சால் எதையுமே வந்து நடக்கணும் பண்ணணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம், எதிர்பார்க்காம கிடையாது, எதையுமே எதிர்பார்த்து பண்ணி செஞ்சு தான் நம்ம வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் வந்து கொண்டுட்டு போகிறேன் பண்ணுறேன் செய்கிறேன், எதாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கள் அத்தை வந்து வந்தாங்க. வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, நான் இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சு என்ன தான் நம்ம பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு சில விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகிறது பண்ணுறது செய்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்ம கொண்டுட்டு போகலாம் பண்ணலாம் செய்யலாம், அதை வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாச்சும் வெளிநாடு வேணால் அனுப்புவோம், அனுப்பி 1 வருஷம் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுவோம், முடியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அவ்வளோதானே தவிர எது நடக்காமல் இப்போ செய்யாமல் இருக்க போகிறதுல எதுவுமே நின்ற போகிற விஷயம்னு கிடையாது, அடுத்தவங்க வந்து ஒரு இது பண்ணுறதுனால எது நின்ற போகிறதில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்பா அப்படின்னோடனே, சரி விடு டைம் எடுத்துக்கிறபடி எடுத்துக்கட்டும்,
நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி அத்தைகிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு போனோம் என்னான்ட்டு.